வணக்கம். நாம இப்ப பார்க்க போற தலைப்பு அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப் வித் த சப்ஜெக்ட் பார்ட் 4. சிங்குலர் இன் ஃபார்ம் பட் ப்ளூரல் இன் மீனிங் டேக்ஸ் ஏ ப்ளூரல் வெர்ப். பார்க்கறதுக்கு சிங்குலர் மாதிரி இருக்கும், ஆனா ப்ளூரல் அர்த்தத்தை கொடுக்கிற வாக்கியங்கள்ல ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன், டுடே 12 டசன் காஸ்ட் 100 ரூபீஸ். 12 டசன் 100 ரூபாயாக இருக்கிறது. இங்க டசன் அப்படிங்கிற வேர்டு ப்ளூரல் தான், ஏன்னா அதுலேயே 12 இருக்குன்னு அர்த்தம். அதனால ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. நன் இன் சிங்குலர் ஃபார்ம் ஆல்வேஸ் டேக்ஸ் ஏ ப்ளூரல் வெர்பு. நன் அப்படின்னா ஒன்றுமில்லை, அது ஒரு சிங்குலர் வேர்டு மாதிரி தான் இருக்கு, ஆனா அங்கே எப்பவுமே ப்ளூரல் வெர்பு தான் வரணும். செகண்ட் ஒன், நன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங். எந்த கம்ப்யூட்டருமே வேலை செய்யவில்லை. தேர்ட் ஒன், நன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற அர்த்தத்தில் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் கிராமர். யாருக்குமே கிராமரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரும் கிராமரில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவது இல்லை. ஏ கலெக்டிவ் நவுன் டேக்ஸ் போத் த சிங்குலர் வெர்ப் அண்ட் அ ப்ளூரல் வெர்ப் அக்கார்டிங் டு த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தின் அர்த்தத்தை பொறுத்து ஒரு கலெக்டிவ் நவுன் பக்கத்தில் சிங்குலர் வெர்பும் வரலாம், ப்ளூரல் வெர்பும் வரலாம். ஃபோர்த் ஒன், த கமிட்டி ஹஸ் சப்மிட்டட் இட்ஸ் ப்ரப்போசல். கமிட்டி அப்படின்னா ஒரு குழு, நிறைய பேர் சேர்ந்த ஒரு குழு. இங்கே சிங்குலராக இதை கன்சிடர் பண்ணுறோம். அந்த குழு அவர்களுடைய திட்டத்தை, குழுவின் திட்டத்தை சமர்ப்பித்து விட்டது. ஹாஸ் சப்மிட்டட் சிங்குலர் வெர்பு. இங்கே குழுங்கிறது கமிட்டி சிங்குலராக பயன்பட்டிருக்கு. அதே இது நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஃபிஃப்த் ஒன், த கமிட்டி ஆர் டிவைடட் இன் தயர் ஒப்பீனியன்ஸ். அவர்களுடைய எண்ணங்களில் கருத்துக்களில் வேறுபட்டு இருக்கிறார்கள். கமிட்டி குழுவினர் அப்படிங்கிற அர்த்தத்தில் செகண்ட் இதில் அந்த வேர்டு வந்திருக்கு. அதனால் ப்ளூரல் வெர்ப் ஆர் டிவைடட். ஆர் டிவைடடுங்கிற ப்ளூரல் வெர்ப் வந்திருக்கிறதுனால பின்னாடி வந்திருக்கிற தேர் ப்ளூரலாக இருக்குது. இது க்வெஸ்சனில் கொடுத்துருக்கும் போது இந்த தேயருங்கிற வார்த்தையை வச்சு வெர்பு வந்து ப்ளூரல்ங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முந்தின சென்டென்ஸில் இட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அது சிங்குலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸ்த் ஒன், த ஜூரி ஹேஸ் பாஸ் த ஜட்ஜ்மெண்ட். ஜூரி நீதிபதி குழு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணி விட்டது. இங்கே ஜூரி சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்பு வந்திருக்கு. அதே இது செகண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் செவன்த் ஒன், த ஜூரி வேர் டிவைடட் ஆன் அ சிங்கிள் பாயிண்ட். ஒரு சிங்கிள் பாயிண்டில் எல்லாரும் பிளவுபட்டிருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அந்த ஜூரி ப்ளூரல் வேர்டை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வேர் டிவைடட், இதில் பின்னாடி எந்த வார்த்தையும் வரலை. அப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸோ அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற சென்டென்ஸை வச்சோ, ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருந்தால் அதில் பின்னாடி அல்லது முன்னாடி இருக்கிற சென்டென்ஸை வச்சு அது என்ன வெர்பு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். Thank you.